உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழி தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே. அப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு, மலேசியா விசிட் வரோம். என்றைக்கு வரோன்னா 25ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்கு அங்கே வரோம். வந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்களா ஃபஸ்ட்டு பேஜுக்கான ஸ்பர்ஷ தீட்சா கொடுக்க போகிறோம். 25ஆம் தேதி ஃபஸ்ட்டு பேஜுக்கு ஸ்பர்ஷ தீட்சா, அதுக்கு அடுத்தது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் பேஜுக்கு கொடுக்குறோம். வாய்ப்பு உள்ளவங்க பதிவு பண்ணிக்கோங்க. மலேசியாவில் உள்ள நண்பர்கள், இந்த ஒரு நல்ல வாய்ப்பு. தீட்சை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். என்ன தான் நம்ம மந்திரம் தெரிந்து நம்ம சொல்லி இறைவனை வழிபட்டாலும் ஒரு தீட்சை எடுத்ததுக்கப்புறம் அதை சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு சக்திகள் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு குருவோட ஆசீர்வாதத்தோடு பண்ணக்கூடிய மந்திரத்துக்கு சக்தி ஜாஸ்தி. அதனால் தீட்சை கண்டிப்பாக எடுக்கிறது நல்லது. அதுலேயும் குறிப்பாக மகாலட்சுமியோட பேரருளால் இந்த தீட்சை உங்களுக்கு கிடைக்குது. லக்ஷ்மி கடாசம் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி ஆகும் இந்த தீட்சை எடுக்கிறது மூலயமா. ஒரு சில மந்திரங்கள் நாங்கள் சொல்லிடுவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். இந்த ஸ்பரிஷ தீட்சைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தீட்சை. தீட்சையில் முதல் படி வர்றது தான் இந்த ஸ்பரிஷ தீட்சை, சரிங்களா? அதனால் இந்த ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. தீட்சை ஏன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. தீட்சைனா நம்மளோட கர்மா வளர்க்கக்கூடிய கெட்டதுகளை நீக்கிறது பேர் தான் தீ அப்படின்னா கெட்டது, ஷை தீட்சை இச்சை அப்படின்னா அதை அழிக்கிறது. அப்போ நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட விஷயங்கள், அதாவது மலத்தை எப்படி நம்ம நீக்கிறோமோ டெய்லியும் காலையில், அதே போல் நம்ம ஆள் மனசில் இருக்கிற மலத்தை நீக்கிறதுக்கு பேர் தான் தீட்சை எடுக்கிறது. அப்படி எடுத்தால் தான் நல்லது நடக்கும், ஓகேவா? அப்போ தான் நம்மளோட கர்மாவோட தாக்கங்கள் குறையும். அப்போ தான் ஒரு மனிதனோட முழுமையான வடிவங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன தான் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு தீட்சை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த பூஜைகள் செய்யும்போது அதனோட சக்தி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அப்படியே அப்படி ஒரு விஷயத்த தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, ஓகேங்களா? அதனால் விருப்பம் இருக்கிறவங்க வாங்க. உங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கு, உங்கள் குடும்பம் முன்னேற்றத்துக்கு நிச்சயமாக அந்த தீட்சை பயன்படுங்கிறத நம்பிக்கையோடு வாங்க, ஓகேங்களா? பதிவு பண்ணிக்கோங்க. இன்னும் கரெக்டாக 1 மாதம்தான் இருக்குது. அடுத்த மாதம் நம்ம பூஜையை ஆரம்பிச்சுருவோம். இன்னும் ஒரு குறைவான சீட்டுகள் தான் இருக்குது, புக்கிங் நடந்துகிட்டே இருக்குது. அமௌண்ட்டு என்ன, எந்த இடம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிஜேவில் பண்ணுறோம், கேஎல்ல பிஜேல தான் நம்ம ஆஃபீஸில் தான் பண்ணுறோம், அதையும் நான் சொல்லிடுறேன். அதனால் பிஜேவில் இருக்கிறவங்க, கேஎல் பக்கத்தில் இருக்கிறவங்க, கிளாங்கில் இருக்கிறவங்கலாம் உங்களுக்கெல்லாம் பக்கம் தான். அதனால் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விசேஷம். இப்போ நம்ம ஒரு கோவில் திருப்பணி முடித்து கும்பாபிஷேகம் நடந்து 3வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம். மகாலட்சுமியோட உத்தரவு பேர் தான் இந்த தீட்சை நடக்குது. உங்களுக்கே தெரியும், சோடச மகாலட்சுமி பீடாதிபதி ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தீட்சையை நம்ம தரப்போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் கடவுள் நம்மளுக்கு அனுமதி கொடுப்பார் ஒரு சில விஷயத்துக்கு. அப்போ அந்த அனுமதி பெறாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. மகாலட்சுமியோட உத்தரவு பேர் தான் நடக்குது இந்த விஷயங்கள் எல்லாம். நீங்கள் இந்த தீட்சை எடுத்ததுக்கப்புறம் நான் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் லக்ஷ்மி முன்னாடி சொல்லிக்கிட்டு வாங்க. அதே போல் ஏஎல்எஃப் மெம்பர்ஸ் உங்களோட எந்திரத்து முன்னாடி சொல்லி பாருங்கள். அதனோட வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதீதமான பலன்கள் கிடைக்கும். இதோட நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம, அதாவது நம்ம எப்படி டெய்லியும், அதாவது எப்படின்னா நம்ம உடம்பு ரொட்டீன்ஸ் வந்து கழிவுகள், நம்ம உடம்போட கழிவுகள் கழிச்சா தான் நம்ம ஆரோக்கியமாக்கிறது எப்படி உணர்கிறோமோ, அதே போல் கர்மாவோட கழிவுகளை நம்ம கழிச்சா தான் நம்ம சந்தோஷமாக்கிறத உணர முடியும், நீங்கள் மகிழ்ச்சியை உணர முடியும், சரிங்களா? ஒரு பேரின்பத்தை அடைய முடியும். அதனால் தீட்சை பெறணுங்கிறது முக்கியம். இது வந்து பெரியவங்க சொன்ன ஒரு விஷயம். நிறைய பேர் தீட்சை எடுத்தவங்க இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் சிவ தீட்சை எடுத்தவங்க இருப்பாங்க. நம்ம வந்து மகாலட்சுமியோட அனுகிரகத்தால் தீட்சை கொடுக்குறோம், லக்ஷ்மியோட மந்திரத்தை தான் சொல்லி தரப்போகிறோம், சரிங்களா? ஸ்பரிஷ தீட்சையில் லக்ஷ்மி மந்திரம் சொல்கிறோம், ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை கொடுத்துட்டு உங்களுக்கு லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறோம். அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணணும். அப்படி நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும், புரியுதுங்களா? இந்த தீட்சையால்
மேலும் உங்களுக்கு தகவல் தேவைன்னா கீழே கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தகவல் தரேன். இப்போ தீட்சை எடுக்கிறதுனால உங்களோட தொழில் வளத்தை அதிகப்படுத்திக்கலாம், உங்களோட குடும்ப பிரச்சனைகள் நீங்கிடும், உங்களோட வருமானத்தை உயர்த்திக்கலாம், உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளான் பண்ணுறீங்க, இந்த வருஷத்தில் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும். இப்போ நீங்கள் தீட்சை எடுத்துட்டீங்களா, அப்போ நீங்கள் இந்த வருஷத்தில் இது நடக்கணும்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட விண்ணப்பம் வச்சு நான் சொல்லிக் கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தாவே போதும், அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்துடும், சீக்கிரமாகவே நடக்கிறத உணர்வீங்க. தீட்சையோட விஷயமே இது தான், புரியுதுங்களா? அந்த காலத்தில் நிறைய பேர் தீட்சை எடுத்து நிறைய புண்ணியங்களை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? அது இருந்தால் தான் நம்மளால் ஒரு வெற்றியை ஈஸியாக அடைய முடியும், இல்லைன்னா அடைய முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஈஸியாக அடைய முடியும். நிறைய பெரியவங்க பார்த்தீங்களா தீட்சை எடுத்துருப்பாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க நான் போய் இந்த தீட்சை எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னு. எக்ஸாம்பிள், நீங்களே ரகசியமாக என்கிட்ட தீட்சை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டீங்க நான் அப்படி தீட்சை எடுத்துட்டேங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வெற்றிக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கணும், அதே போல் உங்கள் வெற்றிக்கு பின்னால் தீட்சைங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும். அதுவும் உங்கள் பயம் நீக்கிடும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பயத்தை நீக்கி விட்டுரும், உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துரும், உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வழி கிடைக்கும், ஒரு ஒரு மனசு வந்து ஒரு அதீத சந்தோஷம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய லட்சியத்தை ஈஸியாக அடையலாம் தீட்சை பெற்றுட்டீங்களா. உங்களுக்கு அதாவது கடவுளே இருந்தாலும் கூட அவர் வந்து தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் சொல்கிற மந்திரத்துக்கு தான் சக்தி ஜாஸ்தி, தீட்சை இல்லாமல் மந்திரம் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க, புரியுதுங்களா? இப்போ தீட்சை பெறது முதல் வழி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ நீங்கள் தீட்சை பெற்றதுக்கப்புறம் இந்த மந்திரத்தையே நீங்கள் உருவாக்கணும், லட்சமுறை கோடி முறை ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீரிய சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 108 அப்படின்னு வச்சிட்டிங்களா, நீங்கள் 100 நாளைக்கு பண்ணிங்களா, உங்களுக்கு வந்து 10,000 பேர் வரும், 10,000 முறை சொன்ன மாதிரி வரும், புரியுதுங்களா? அந்த மந்திரத்தை 10,000 முறை சொன்ன மாதிரி வரும். அதே நீங்கள் 1 வருஷம் சொன்னீங்களா 30,000 வரும். அதே மந்திரத்தை நீங்கள் சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்ல வச்சு, ஒரு 10 பேர்த்த சொல்ல வச்சு, வீட்டில் ஒரு முக்கியமான நாள் ஒரு 5 பேர்த்தையும் சேர்த்து அந்த மந்திரத்தை மட்டும் நீங்களும் சேர்ந்து என் கூட சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 5 பேர்த்த சேர்த்து சொல்ல வச்சிங்களா உங்கள் கூட, அப்போ அதனோட சக்தி ஜாஸ்தியாகும். நீங்கள் காலையில் மதியம் இரவு 3 வேளையும் 100 முறை சொன்னீங்களா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் 1,00,000 தொட்டுடலாம். அடுத்தது கோடி தொட்டுறதுக்கு உங்களை அறியாமையே கொண்டு போய் விட்டுரும் அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்களா ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஒரு உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு அப்படியே முணுமுணுத்திட்டே இருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கலாம், அவங்க எல்லாமே அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டீங்க, அதுக்கான ரிசல்ட்டு தேவை அப்படின்னா நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ண பண்ண உங்கள் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கான கர்மாவை கழிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஆடாகும், உங்களை சுற்றி ஒரு ஒளி பிம்பம் ஏற்படுறத உணர்வீங்க, புரியுதுங்களா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லிவிடுவேன், அதுக்கடுத்தது ஒரு சில ரகசிய வழிபாடுலாம் சொல்லி கொடுத்துருவேன், மந்திரம் சொல்லி கொடுத்துருவேன். காலை மாலை இரவு, அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லக்கூடிய ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருவேன், மத்தியானம் சொல்லக்கூடிய ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருவேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருவோம், ஓகேவா? இந்த மூணையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் மைண்ட் ஃப்ரீயாக நிம்மதியாக தூங்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நாளைய விஷயத்தை ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்க்கலாம், புரியுதுங்களா? இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த தீட்சை எடுக்கிறதுனால. நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாங்க, நிறையா அறிவியல் பூர்வமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் உணரலாம், இந்த தீட்சை எடுக்கும்போதே நீங்கள் உணர்ந்துக்கலாம், புரியுதுங்களா? உங்களுக்குள்ள ஒரு உணர்வை உருவாக்கிட்டு தான் இந்த தீட்சையை நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி அப்படி இந்த தீட்சை இப்போ மலேசியாவில் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய முதல் நீங்களாக தான் இருப்பீங்க, ஏன்னா அதீத கஷ்டத்தோடு இருக்கிறது நீங்கள் தான், சீக்கிரமாக நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறதும் நீங்கள் தான். இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இருக்க நம்பிக்கை இருக்குது அப்படி, என் மேலே வார்த்தை மேலே நம்பிக்கை இருக்குது, மகாலட்சுமி மேலே நம்பிக்கை இருக்குது, நான்
கும்பிட்ட கடவுள் தான் எனக்கு இப்படி ஒரு வழியை காட்டியிருக்கார் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்களா, இந்த தீட்சையை எடுத்துக்கோங்க, கட்டாயம் நல்லது நடக்கும். 25/7/2024 முதல் பேச்சு, 2வது பேச்சு 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, 2 பேச்சாக நான் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக கலந்துக்கோங்க, நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. பிஜேவில் இந்த விஷயம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு. இறையருளால் இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த உங்களை தீட்சை எடுக்கிறதுக்கு மகாலட்சுமி அழைச்சிருக்கா. நிச்சயமாக நீங்களும் நானும் சந்திக்க போகிறோம் மலேசியாவில். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.